திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் இன்று அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்சிகளினுடைய போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்படும் நிலைமை அடுத்தடுத்து முடிவு செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுக்களை நாளை முதல் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, நீங்க தொடரலாம். பாலா, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டதும் அந்த தொகுதிகளுக்கான விருப்பம். தமிழரசு, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் நம்மிடையே தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு அழகிரி. காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளினுடைய பட்டியல் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் அது இன்று அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்று மாலை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இது சம்பந்தமாக பேசுகிறோம். பேசி ஒரு உடன்பாடு எட்டப்படும். அதனைத் தொடர்ந்து வருகிற 15-16 தேதிகளில் விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன. பொது தொகுதிகளுக்கு ₹25,000, தனித்தொகுதிகளுக்கு ₹10,000 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே விருப்ப மனு அளிக்க விரும்புகிற நண்பர்கள் 15-16 இரண்டு தேதிகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அலுவலகம் சத்தியமூர்த்தி பவனில் வழங்கலாம் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். விருப்ப மனுக்கள் நாளையும் நாளை மறுதினமும் பெறப்படும் என்ற சூழலில் இன்று மாலையே தொகுதிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அறிவிக்கப்படும் பட்சத்தில் தான் நாளை நாளை மறுதினம் விருப்ப மனுக்களை பெறுவதற்கு வசதியாக இருக்கும். எனவே இன்று மாலைக்குள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்த விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்த்த அந்த தொகுதிகள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. நன்றி திரு அழகிரி, இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் பேச்சுவார்த்தையின் மூலம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அது திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும் இன்று மாலை அது எந்தெந்த தொகுதிகள் என்று அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து நாளையும் நாளை மறுதினமும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைமை அலுவலகத்தில் அதற்கான விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்பதையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் வந்து பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, நீங்க தொடரலாம். பாலா, அதாவது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றன என்பது தொடர்பான தொகுதி பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் என்று, அதாவது இன்றைய தினம் வெளியிடப்படும் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மற்ற கட்சிகளுடன், அதாவது திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடன், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே முடிவு பெற்றது. ஆனால் காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை என்பது மட்டும் 3 முறை நடந்தும் உடன்பாடு என்பது எட்டப்படவில்லை. இந்த சூழலில் இன்றைய தினம் இன்று மாலை பேச்சுவார்த்தை என்பது மீண்டும் நடைபெற இருக்கிறது. அப்போது உடன்பாடு எட்டப்பட்டு தொகுதிகள் அறிவிக்கப்படும் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. எனவே திமுக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறது, கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கின்றன என்பது இன்று மாலை தெரிய வரும் என்பது முக்கிய தகவலாக தற்போது பார்க்கப்படுகிறது. பாலா, இந்த சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் 9 தொகுதிகள், புதுச்சேரியில் 1 தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகள் உள்ளிட்ட 10 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் தற்போது கூட்டணி தொகுதி பங்கீடு, அதாவது அதிமுக திமுக ஒதுக்கிய தொகுதிகளில் திருப்திகரமாக இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த தொகுதி பட்டியல் அறிவிக்கப்பட்டதும் அந்த தொகுதிகளுக்கான விருப்ப மனுக்கள் என்பது நாளை மற்றும் நாளை மறுநாள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வழங்கப்படும். அன்றைய தினம் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை தற்போது காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டிருக்கிறது. பாலவை,
திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்த அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்றும், நாளையும் நாளை மறுதினமும் தொடர்ந்து அத்தொகுதிகளுக்கான விருப்ப மனுக்களை காங்கிரஸ் கட்சியினர் அளிக்கலாம் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசி பதிவு செய்ய கேட்டோம். நன்றி தமிழரசி.